மக்களே, இப்போ நான் ரெண்டு நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இன்னொரு வீடியோ என்ன எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறேன்னா, 18/12/2023 இந்த வீடியோ எதுக்கு நாங்கள் போடுறோன்னா, திருநெல்வேலியில் நல்ல மழை, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருநெல்வேலியிலேருந்து அப்படி போயிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஆத்தங்கரை ஓரத்தை தான் பாதிப்பு இருந்தவங்க, கிராமப்புறத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது. விளைநிலங்கள் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. எதனால் இப்போ நாங்கள் சொல்ல வரோம்னா, எங்கள் ஊர் நல்லூர் பஞ்சாயத்து உட்பட்டது பல்லாரிச்சி குளம். இந்த பல்லாரிச்சி குளத்துக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது, அதைத்தான் நாங்கள் பேசுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த பல்லாரிச்சி குளம் வந்து எப்படின்னா, அழகாக மரவா போயிட்டுருக்கு, பாருங்கள், அழகாக மரவா போயிட்டுருக்கு. நெல் நட்டுருக்காங்க, எந்த நெல் நட்டுருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெல்லை காட்டுங்க தம்பி. இந்த கரைக்கு எப்படி நெல் நட்டுருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தண்ணி அது போக்கில் போயிட்டுருக்கு, தண்ணி அது போக்கில் போயிட்டுருக்கு. நாங்கள் விவசாயம் அதுக்கு போக்கில் போயிட்டுருக்கோம், சரியா? விவசாயத்துக்கும் தண்ணிக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, கரெக்டாக போயிட்டுருக்கோம். இந்த பல்லாரிச்சி குளத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்காத தான் இந்த வீடியோ போட்டமே தவிர எதுவும் கிடையாது. இந்த பல்லாரிச்சி குளத்தை விவரம் பற்றி நமது எனது அருமை நண்பர் பிரபு அவர்கள் பேசுவார். வணக்கம் நண்பர்களே. அதாவது பல்லாரிச்சி குளம், இது பாண்டியன் மன்னர் காலத்தில் எங்களுக்காக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட, ஆலடிப்பட்டி பஞ்சாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பல்லாரிச்சி குளம். நல்லா பாருங்கள், இந்த குளத்தை பார்த்துக்கோங்க. இந்த குளத்தில் வந்து நெல் அதிகமாக விளையதோட பல்லாரி தான் அதிகமாக விளையும். எல்லாரும் சொல்லுவாங்க, பல்லாரிக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் அது அழுகிரும்பாங்க. இல்லை, இந்த மண் வந்து பல்லாரிக்காக உரிமை மண். அதாவது என்ன ரீசன்னா, இதில் வந்து பல்லாரி, அதாவது பல்லாரி எப்படி சொல்ல போனால், பல்லாரி வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும். சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்டில் அன்னைக்கு 100 ரூபா 120 ரூபா இருக்கும். இங்கே வந்து 25 ரூபாய்க்கு மேலே இதுவரைக்கும் போனது கிடையாது. எங்கள் மக்கள் இது வரைக்கும் 25 ரூபாவா ஆணு 25 ரூபா பல்லாரி அப்படின்னு ரொம்ப அதிசயம் பண்ணுவாங்க. ஏன்னா ரேட் அதிகமாக இருந்தனா இங்கே இந்த பல்லாரிச்சி குளத்தில் விளைநிலங்களும் இருக்காது. அதாவது என்ன ரீசனா, இது வந்து இந்த பல்லாரி பல்லாரிச்சி விளைஞ்சதுன்னா, எங்கள் ஏரியா திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் வந்து பல்லாரியோட ரேட்டு கம்மியாக இருக்கும். எங்கள் இடத்துல இந்த பல்லாரிச்சி குளத்தில் இடத்துல விளையலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஹையாக, அதனால தான் இந்த குளத்துக்கு வந்து பல்லாரிச்சி குளம் வந்து பல்லாரிச்சி வச்சு மகிமை. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் நாங்கள் இது பல்லாரி வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில், ஆலங்குளம் தாலுகா நல்லூர் பஞ்சாயத்தில் இது வரைக்கும் நான் 25 ரூபாய்க்கு கொடுத்து பல்லாரி வாங்கினது கிடையாது. ஆமாம், 100 ரூபா 100 120 ரூபா கொடுத்து வாங்கினது, 25 ரூபா தாண்டாலே எங்களுக்கு அதிசயம். அதனால தான் அதுக்காக இந்த குளத்தை நாங்கள் அந்த மகிமை அந்த தலைமுறை வந்து இப்போ அடுத்து நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ தண்ணி